தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் கோவில்கள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 6:15 மணிக்கு உதய மார்த்தாண்டம் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றன. ஆன்லைன் மூலம் பதிவு செய்தும் நேரடியாகவும் வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்தும் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு தரிசனத்திற்கு மட்டும் உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். ஆனால் பக்தர்கள் கடற்கரை மற்றும் நாழிகிணறு பகுதிகளுக்கு செல்லவும் புனித நீராடவும் தடை நீடிக்கிறது. பக்தர்கள் வருகையால் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 2 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பொது தரிசனத்திற்கு அம்மன் சன்னிதி கிழக்கு நுழைவு வாயில் வழியாகவும் 100 ரூபாய் 50 ரூபாய் விரைவு தரிசன கட்டணச்சீட்டு பெறும் பக்தர்கள் தெற்கு கோபுர நுழைவு வாயில் வழியாகவும் அனுமதிக்கப்படுகின்றனர். மேற்கு மற்றும் வடக்கு நுழைவு வாயில் வழியாக கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வயதிற்கு குறைவானவர்கள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பக்தர்களுக்கும் வழக்கம் போல் நிர்வாகத்தின் மூலம் இலவச லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இன்று காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு முதல் கால பூஜை நடைபெற்றது. பெரிய நாயகி அம்மன் சன்னிதி மற்றும் வாராகி அம்மன் சன்னிதி, விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், கருவூரார், முருகன் சன்னிதிகள் ஆகியவற்றில் பக்தர்கள் பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் 2 மாதங்களுக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மலை மீது சென்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அதிகாலை முதலே மலையடிவாரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வசதியாக கொடுமுழுக்கு பாதை வழியாக பக்தர்கள் மேலே செல்லவும் வழிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இணைய வழியில் முன்பதிவு செய்து வரும் பக்தர்களுக்கு தனி வழியும், முன்பதிவு செய்யாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு தனி வழியும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா விதிமுறைகளை கடைபிடித்து சுவாமி தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, சுற்றுப்புற பகுதிகளிலும், நெல்லை மாவட்டம் முக்கூடல், அம்பை, கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி பகுதிகளிலும் நேற்று 30 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரின் வடதண்டலம், பைங்கிணத்துளி பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை, புத்தாநத்தம், வையம்பட்டி, மருங்காபுரி, துவரங்குறிச்சி, வளநாடு ஆகிய பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் மழை கிடைத்தது. நகராட்சி பகுதியில் உள்ள முத்தந்தெரு, மஸ்தாந்தெரு பேருந்து நிலைய பகுதிகளில் போதிய வடிகாலின்றி தேங்கிய மழை நீரால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதியுற்றனர். போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் மணல்மேடு, குத்தாலம், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக பலத்த மழை பெய்தது. பருத்தி அறுவடை நேரத்தில் மழை பெய்வதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாசலம், திட்டக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான கோழியூர், இளமங்கலம், வேப்பூர், கீழசிறுவாய், ஆவினங்குடி, கருவேப்பிலங்குறிச்சி, மங்கலப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடி மற்றும் காற்றுடன் கூடிய மழை 2 மணி நேரம் பொழிந்தது. இதனால் சோளம், கடலை, எள்ளு பயிர் செய்யும் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை, மஞ்சளாறு, முருகமலை, சில்வார்பட்டி, வடுகப்பட்டி, லட்சுமிபுரம், தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம், வைகை அணை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இரவிலும் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருகெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லில் தொடர்ந்து 5வது நாளாக நேற்று இரவு இடி மின்னலுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான குளித்தலை, தண்ணீர்பள்ளி, மேட்டுமருதூர், லாலாப்பேட்டை, தோகைமலை ஆகிய இடங்களில் மழை பெய்தது. விவசாய நிலங்களுக்கும் மானாவரி பயிர்களுக்கும் இந்த மழை
இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஊரடங்கில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள சுற்றுலா தலமான முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோவிலில் வந்த பக்தர்கள் மற்றும் மக்கள் திரிவேணி சங்கமத்தில் நின்று சூரியன் கடலில் உதயமாகும் காட்சியை பார்க்க வருகை தந்தனர். சரியாக 6:10 சூரியன் முழுமையாக உதயமாவதை கண்டு ரசித்தனர். 3 பிறகு சுற்றுலா பயணிகள் வருகை தொடங்கியதால் வாழ்வாதாரம் பாதிப்படைந்திருந்த சுற்றுலாசார் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் படிப்படியாக அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று காலை 6 முதல் பேருந்துகள் இயங்க தொடங்கின. பேருந்துகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு 50% பயணிகள் மட்டுமே பயணிக்கும் வகையில் சீட்டுகளில் குறியீடு வரைந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தி ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. பேருந்தின் படியில் ஏறும் முன்னே முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு ஏற வேண்டும், இல்லையெனில் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் பேருந்து முன்பு தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி பேருந்துகளை அனுப்பி வைத்தனர். உதகையில் பூங்காக்கள் திறப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்த பின் முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டு உள்ளதாலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்வோர் இ பதிவு செய்ய தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் நீலகிரியில் உள்ள சுற்றுலா தலங்களான தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, சிம்ஸ் பூங்கா உள்ளிட்டவை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக உள்ளனர். ஆனால் சுற்றுலா தலங்கள் திறப்பது மாவட்ட நிர்வாகம் இன்னும் முடிவெடுக்கவில்லை. இதனிடையே தோட்டக்கலைத்துறையினர் மற்றும் சுற்றுலா தலத்துறையினர் பூங்கா பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று மாவட்ட நிர்வாகம் பூங்காக்கள் திறப்பு குறித்து அறிவிப்பு வெளியிடும் என தெரிகிறது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் முகப்பு பகுதியில் கொரோனா தடுப்பூசி அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை எடுத்துக்காட்டும் வகையில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்கள் 20 ரெனால் நிசான் மற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா நிறுவனங்களின் சார்பில் வரையப்பட்டுள்ளன. தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் பொதுமக்களை இந்த ஓவியங்கள் கவர்ந்துள்ளன. குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜன் குற்றாலம் பிரதான அருவி பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டதால் விரைவில் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் அருவிகளில் பொதுமக்களை அனுமதிப்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார். பொள்ளாச்சி அருகே கடந்த 2 மூடி கிடக்கும் திப்பம்பட்டி மாட்டு சந்தையை திறந்து வாழ்வாதாரம் அளிக்க வேண்டுமென வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் பொள்ளாச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திப்பம்பட்டி மாட்டு சந்தையை நம்பி ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வாதாரத்தை பெற்று வரும் நிலையில் அண்டை மாநிலங்களிலிருந்து மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. 2 மாட்டுச்சந்தை மூடப்பட்டுள்ளதால் சந்தையை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொள்ளாச்சி மாட்டு சந்தையை மட்டும் திறக்க வருவாய்த்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளது நியாயமற்றது என்று வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ளது 6 கிராமம். இந்த கிராமத்தில் தார் சாலையை புதுப்பிப்பதற்காக கடந்த 1 முன்பு பழைய தார் சாலையை உடைத்து அகற்றிவிட்டு ஜல்லிக்கற்கள் போடப்பட்டது. அதன் பின்னர் சாலை பணிகள் நடைபெறவில்லை. இதனால் இந்த கிராமத்திற்கு ஆட்டோ வாடகை கார் ஓட்டுநர்கள் வர மறுக்கின்றனர். மேலும் மருத்துவமனைக்கு செல்ல கிராம மக்கள் 7 தூரம் சுற்றி வள்ளியூர் செல்ல வேண்டியது உள்ளது. எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக கிடப்பில் போடப்பட்டுள்ள தார் சாலை பணியை தொடங்கி முடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே வேகம் பணிமனை உள்ளது. இப்பணிமனையில் பழுதடைந்து இருக்கக்கூடிய சரக்கு ரயில் சக்கரங்கள் பெட்டிகளை சரி செய்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதற்கான சுமார் 50 கோடி மதிப்பிலான இயந்திரங்கள் பணிமனையில் உள்ளது.
இந்நிலையில் ஒருவார காலமாக கனமழை பெய்து வருவதால் பனிமனையில் அமைக்கப்பட்டுள்ள மேற்கூரை முற்றிலும் பழுதாகி மழைநீர் மேற்கூரை வழியாக உள்ளே கொட்டுவதால் இயந்திரங்கள் பழுதாகும் வாய்ப்புள்ளதாக அங்குள்ள ஊழியர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதற்கு தென்னக ரயில்வே உயர் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் போற்றி சமூக ஊடகங்களில் பதிவுகளை எழுதியமைக்காக திரிகோணமலை நகர பகுதியைச் சேர்ந்த 24 வயதான சண்முகராசா விதுலக்ஷன் என்ற இளைஞரை இலங்கை போலீசார் கைது செய்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெரியார் நகரில் வசித்து வந்தவர்கள் முரளி ராணி தம்பதியர். இவர்களுக்கு தேன்மொழி என்ற 16 வயது மகளும் அருளரசு என்ற 14 வயது மகனும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் முரளியும் ராணியும் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தனர். இதுகுறித்து சூளகிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெற்றோரை இழந்த 2 குழந்தைகளும் பாட்டியின் அரவணைப்பில் உள்ளனர். எனவே மாநில அரசு இந்த குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக மதுவிலக்கு போலீசார் நடத்திய அதிரடி சோதனைகளில் 21 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 4300 லிட்டர் சாராய ஊழல்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் காவல்துறையின் கடும் கட்டுப்பாடுகளையும் மீறி சமூக விரோதிகள் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் அதனை விற்பனை செய்வதையும் தொடர்ந்து வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் தொடர்ந்து அப்பகுதியில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமூக விரோத கும்பலை கைது செய்து வருகின்றனர். மேலும் சாராயம் காய்ச்சும் கும்பல் பற்றி தகவல் தெரிந்தால் 10581 என்ற இலவச எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர், கம்பிநல்லூர், அரூர், கோட்டப்பட்டி, நரிப்பள்ளி, தென்கரைக்கோட்டை, சின்னாங்குப்பம், கவுகம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் ஒரு சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த நரியம்பள்ளி புதூரைச் சேர்ந்தவர் டெய்லர் மணிகண்டன். திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழும் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த 11 வகுப்பு பயிலும் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தனது இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்றுள்ளார். மேலும் சத்தியமங்கலம், பன்னாரி, ஆசனூர் என சுற்றிய மணிகண்டன் அந்த மாணவியிடம் பாலியல் துன்புறுத்தலிலும் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமசாமிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வரதராஜன் ஆடுகள் வளர்த்து வருகிறார். இந்த கிராமத்தில் கத்தரி, மல்லிகைப்பூ சாகுபடி அதிக அளவு செய்யப்படுகிறது. இங்கு அவ்வப்போது ஆடு மாடு வனவிலங்குகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சில விவசாயிகள் வயல்வெளியில் விஷம் கலந்து உணவை வைத்துள்ளனர். விஷம் கலந்த உணவை தின்ற விவசாயி வரதராஜனிற்கு சொந்தமான 8 ஆடுகள் மயங்கி விழுந்து உயிரிழந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் கமுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள மொடச்சூர் ஊராட்சியில் 30,47,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பூமி பூஜையிட்டு துவக்கி வைத்தார். இந்த விழாவில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்கள் தங்களது ஊதியத்தை உயர்த்தி வழங்க அமைச்சரிடம் மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் முத்துசாமி மனுவை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தூய்மை பணியாளர்களிடம் உறுதியளித்தார். சென்னை திருவொற்றியூர் முதல் கோவளம் வரையிலான 100 மீனவ கிராமங்களை இணைக்கும் விதமாக புதிய பேருந்து சேவையை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேருந்து சேவையால் கோவளத்திற்கு குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதோடு தினமும் 4 முறை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் முக்கூடலில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாலையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி பெருந்திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் கொரோனா விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் இந்த ஆண்டு நடைபெற இருந்த கொடியேற்று விழா ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் ஆகம விதிகளின்படி மண்டல பூஜைகள் நடைபெற்றது. மேலும் அடுத்த 10 நாட்கள் பூஜைகள் அனைத்தும் நடைபெறும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, அன்னமங்கலம், இசனை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் இளம்பலூர் சேகர் என்பவருக்கு சொந்தமான 2 பசுமாடுகள் இடி தாக்கி உயிரிழந்தது.